தேவா ஹாய் சொல்லுங்க. ஏங்க அம்மா சமைச்சிட்டாங்க காலையில் டிஃபனுக்கு. எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சாம்பார் செஞ்சிட்டாங்க. இட்லி எல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். மணி 5 ஆகுது. ஆனால் இது வந்து ஒரு கால் மணி நேரம் ஃபாஸ்டாக ஓடுது. 4:45 ஆகுது. சின்னதா வீங்கம்மா. பாருங்க உங்க கத்திட்டு இருக்கான் பாருங்க. எங்க அம்மா பெருசா சந்தனம் வச்சுட்டாங்கன்னு பாருங்க. எல்லாம் பேக்கிங் நடந்துட்டு இருக்கு. டிராவல்ஸ் பின்னாடி நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். நாங்க எல்லாரும் டிராவல்ஸ்ல ஏறிட்டோம். நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டே வராங்க பாருங்க. விஜய் பாட்டுக்கு ப்ளூ கலர் சுடிதார், எல்லோ கலர் சுடிதார். இவங்க ரெண்டு பேரும் அக்காவோட நாத்தனார் பசங்க. பாப்பா அங்க ஆடிட்டு இருக்கா பாருங்க. சமயம் பாருங்க. விக்ரமும் செம்மையா டான்ஸ் ஆடிட்டு வரான். அக்கா வீட்டு குலதெய்வ கோவிலுக்கு வந்தாச்சு. அங்காள பரமேஸ்வரி தான் அவங்களோட குலதெய்வம். இது எந்த ஊர் அப்படின்னா காட்டுப்புத்தூர். நாமக்கல் தாண்டி உள்ளார போகணும். மெரூன் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு பாருங்க. அவர் தான் எங்க மாமா. விக்ரம் உட்காந்துருக்கான். அந்தாட ஒரு குட்டி பையன் இருக்கான் பாருங்க. இவன் எங்க அண்ணா பையன். எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்கோம் பாருங்க. கெடா விருந்துக்கு ஆடு ரெடியாக இருக்கு, கோழியும் ரெடியாக இருக்கு. பாருங்க காலையில் டிஃபன் முடிச்சுட்டு நாங்கள் கோவிலிருந்து கிளம்பிட்டோம். எல்லோரும் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் 6:01 போகுது. அங்கே தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக கிளம்பிகிட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பாருங்க அண்ணன் பையன் எல்லாம் போகிறாங்க. தேவா வந்து நானும் போய் குளிக்கிறேன்னு சொல்லிட்டுருக்கான் பாருங்க. அண்ணன் வந்து விஷ்ணுவை குளிக்க வைக்க போகிறாங்க பாருங்க. படியில் பாருங்க இவ்வளோ மீன் வந்துட்டுருக்குன்னு. குட்டி குட்டி மீன்லாம் நிறையா வந்துச்சு. அப்புறம் தண்ணிக்கிட்ட போறீங்க விக்ரம் வாங்கண்ணா. பயப்படுறமா இருந்தா வாங்க எந்திரிச்சு வாங்க. ஒன் டூ த்ரீயா மீன் பிடிச்சிட்டீங்களா? மீன் பிடிக்க முடியலையா? நீங்க அந்த துணி போட்டோடனே இருக்கிற மீன் ஓடிடுச்சு. பாருங்க நாங்க எல்லாரும் மீனுக்கெல்லாம் பிரெட் போட்டோம். மீன் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. போதும் பாருங்க நீர் காக்கா ஒண்ணுங்க உட்கார்ந்து இருக்கு. பார்க்கவே வியூ சூப்பரா இருக்கு. ஆத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஆட்டு மேல தீர்த்தம் தெளிச்சிட்டு இருக்காங்க.
பாருங்க, ஆடு ஓகே சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஓகே சொல்லிடுச்சு பாருங்க. ஆடும் வெட்டியாச்சு, கோழியும் அறுத்தாச்சு. ஆடு தலைய நல்லா சுட்டிட்டு இருக்காங்க. சொல்றது யாருன்னா எங்க அண்ணன் தான். அண்ணா ஹாய் சொல்லுங்க. எங்க அண்ணாவும் அம்மாவும் சேர்ந்துதான் இன்னைக்கு சிக்கன் மட்டன் எல்லாம் செய்ய போறாங்க. அதோட வீடியோவை தனியா உங்களுக்கு நான் போடுறேன். கெடா விருந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு 6 கிலோ இல்லைன்னா 7 கிலோ இருக்கும் கறி வெந்துட்டு இருக்கு. இது வந்து குழம்பு வைக்க போறாங்க பாருங்க. இந்த கறி வந்து தலைக்கறி, இதுவும் தனியா குழம்பு வைக்க போறாங்க. அக்கா வீட்டு குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி, இவங்க தான் அக்காவோட மாமனார் மாமியார். சாமி கும்பிட்டோம் பாருங்க. எல்லாரும் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க. சாணி பிரியாணி எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கா சசி? செம்ம டேஸ்டான மட்டன் பிரியாணி. அப்புறம் மட்டன்ல வறுவல், ஆட்டு தலையில தலைக்கறி குழம்பு, அப்புறம் குடல் கறி வறுவல் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இதோட வீடியோலாம் தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வெஜ்ஜு தேவைங்களுக்கு ஹாய் சொல்கிறான். விக்ரம் வந்து சாப்பிட்டுட்ருக்கான் பாருங்க. இந்த அக்காவோட நாத்தனார் பொண்ணு, பாப்பாவும் சாப்பிட மாட்டா. எங்களுக்கு வந்து காளான் பிரியாணி, சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், ரசம். இந்த கெடா விருந்து ரெடி பண்ணதே எங்கள் மாமா தான். ஆனால் அவரும் வெஜ்ஜாக மாறிட்டார் பாருங்க. நான்வெஜ் சாப்பிட்டுட்ருக்காங்க அம்மா, அண்ணன், அண்ணி, அக்கா எல்லாரும். இது வந்து பிரியாணி, மட்டன், சிக்கன், தலைக்கறி, குடல் கறி இதெல்லாம் தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாடினாங்க ஜாலியாக எல்லாரும். அதுக்கப்புறமா எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு. நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். உங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் செஞ்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெசிபியும் தனியாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.